Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ரவை வச்சு ஈஸியான ஒரு ஸ்நாக் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப் ரவையை எடுத்துக்கோங்க. இந்த ரவையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. அடுத்து மிக்சியில் காரமாக இருந்தால் ஒரு மூணு மிளகாய் போட்டுக்கோங்க. ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த ரவையில் கொஞ்சமாக ஓமம் போட்டுக்கோங்க. ஓமம் போட்டுட்டு நம்ம அரைச்ச இந்த மிளகாய் பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் பிசைஞ்சாச்சு. இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி 10 நிமிஷம் ஊறட்டும். மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆனதும் அதை எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு திரட்டிக்கலாம். சப்பாத்தி போல் நல்லா பெருசாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நாலு பக்கமும் கட் பண்ணிவிட்டு சதுரமாக வச்சுக்கலாம். இது போல் கத்தியால் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு நமக்கு தேவையான ஷேப் போட்டுக்கலாம். நான் வந்து இதை நாலாக ஆக்கிட்டு ஒரு முக்கோண ஷேப்பில் போட போகிறேன். இது போல் எல்லாத்தையும் போட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதாங்க ரொம்பவும் மெலிசாகவும் இல்லாமல் தடியாகவும் இல்லாமல் எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு அதில் ஒரு பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒவ்வொரு பீஸாக போடுங்க. நல்லா திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். நல்லா மொறு மொறுன்னு வந்ததும் எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி கலர் வந்ததும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் போட போகிறேன். சத்தம் வரும் பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ், ஈஸியான ஸ்நாக்ஸு, டக்குன்னு செஞ்சு வச்சுங்க. இது போல் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, உங்கள் பசங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், உடச்சி பார்த்தா ரொம்ப ஒரு மொறுனு வந்துருக்குது. இந்த ஸ்நாக்ஸை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை செஞ்சு ஒரு டப்பில் மூடி வச்சுக்கணும்னா நம்ம தேவைன போது சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க.